ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்சி ஆரி அண்ட் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இந்த ரெண்டு லீஃப் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். எம்போஸ்டு ஸ்டிச்சில் அதுக்கு வந்து நான் ரெண்டு லீஃபுக்குமே ரெண்டு ரெண்டு கலர், வேறு வேறு கலர் நான் த்ரெட்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முன்னாடி என்ன பண்ணுறோம்னா, நம்ம என்ன கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேனோ அந்த கலரில் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன், ஜிக்ஜாக் தையல் போடுறதுக்காக இந்த எம்போஸ்டு ஸ்டிச்சுக்கு. இந்த பைப்பிங் த்ரெட்டோட எட்ஜில் வந்து பிசுறு தெரியாமல் நல்லா க்ளோஸாக நம்ம வந்து ஜிக்ஜாக் தையல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து எம்போஸ்டு ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாது, அதாவது அந்த பைப்பிங் த்ரெட்டு வெளியில் தெரியாமல் இருக்கும். நம்ம வந்து நல்லா கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம ஜிக்ஜாக் தையல் நல்லா ஸ்டிப்பாக போட்டுக்கணும். இன்னோட ஆரி கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸ் தான். பைப்பிங் த்ரெட்டுக்கு ஜிக்ஜாக் தையல் போட்டாச்சு. நான் லீஃபோட ஷேஃபில் வந்து செயின் ஸ்டிச்சு போட்டிருக்கேன். இந்த செயின் ஸ்டிச்சு ஏன் போடுறோம் அப்படின்னா, லீஃபோட ஷேப் வந்து நம்மளுக்கு மாறாமல் இருக்கிறதுக்காக தான் அவுட்டிங்கில் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சு கொடுத்துக்குறோம். இப்போ ரெண்டு மெத்தடில் வந்து நான் இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எது ஈஸியோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி இந்த லீஃபை ஃபில் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு லீஃபோட உள்ளுக்குள்ளே வந்து நீடியில் குத்தி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதையும் மேலே கொண்டு போய்க்கோங்க. லீஃபோட ஸ்டேஜ், ஆரம்ப ஸ்டேஜ் அங்கே கொண்டு போயிட்டு த்ரெட்டை எடுத்து ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு. நம்ம வந்து இப்போ ஒன் சைடு மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒன் சைடு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எம்போஸ்டு லீஃப் ஸ்டிச்சு ரொம்ப அழகாகவே வரும். நம்ம இந்த லீஃபில் வந்து டூ டைப் பார்க்குறோம். இந்த டைப் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. நம்ம கரெக்டாக இந்த பைப்பிங் த்ரெட் ஒட்டியிருக்க இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி க்ளோஸிங்காக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஏன்னா வெளியில் தெரியாமல் இருக்கணும் அந்த பைப்பிங் த்ரெட்டு, தெரிஞ்சிச்சுன்னா வந்து பார்க்க நல்லா இருக்காது, அசிங்கமாயிடும். அதனால் ரொம்ப க்ளோஸிங்காக கவனமாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நம்ம இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக இந்த லீஃபு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அந்த பைப்பிங் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி அடுத்த சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இந்த சில்க் த்ரெட்டோட ஷேடோ வந்து மாறாமல் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் சிக்கு ஆகாமல் இந்த சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்படி சிக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடி ஃபஸ்ட்லேருந்து போடுறதுல எந்த தப்புமே இல்லை. நம்ம ஒரு டைப்பில் வந்து இந்த லீஃபை ஃபில் பண்ணியாச்சு. லீஃப் எப்பயுமே எந்த ஸ்டிச் நீங்கள் பண்ணாலுமே சுற்றி அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சு கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த ஒர்க்கோட பர்ஃபெக்ட்னஸ் நல்லா தெரியும். இப்போ இந்த லீஃபை வந்து இன்னொரு டைப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க.
இந்த லீஃப் நீங்கள் வந்து பேசிக் கிளாஸ்லேயே போட்ட லீஃப் தான், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்டு கொடுத்துருக்கனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லீஃபு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரஃப்பாக ஒரு லீஃப் போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து நீங்கள் லீஃப் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா போட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த மொதல் ஒரு லீஃப் பார்த்தப்ப ஒன் சைடு மட்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து நம்ம ஃபில் பண்ணோம். இந்த ஸ்டிச்சு அப்படி இல்லை, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு. நல்லா க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா அந்த பைப்பிங் த்ரெட் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பைப்பிங் த்ரெட்டில் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் போடும்போது சில்க் த்ரெட்டை வச்சு சில பேர் போடுவீங்க, ஸ்ட்ரிங் த்ரெட்டை வச்சும் போடுவீங்க. சில்க் த்ரெட்டை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் என்ன ஆகும்னா, சப்போஸ் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது நீடில் மாட்டிக்கிச்சுன்னா சிக்காயும். ஸ்டிச் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஸ்ட்ரிங் த்ரெட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நீடில் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டு மாட்டாது, நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இப்போ கரெக்டாக இந்த பைப்பிங் த்ரெட்டு இந்த வளைவுக்கிட்ட வந்தாச்சு. இந்த வளைவுக்கிட்ட எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நல்லா பாருங்கள். நம்ம வந்து இப்போ உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த வளைவோட வெளியில் நல்லா இழுத்து இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு இந்த பக்கமாக நம்ம வந்து குத்தி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம், அதாவது நல்லா பாருங்கள். இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா அந்த சென்ட்ரு பாயிண்டோட இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அதை அப்படியே கொண்டு போயிட்டு இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா அதுக்கு ஆப்போசைட் சைடு, இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த பைப்பிங் த்ரெட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு லீஃப்லேயுமே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும், ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பைப்பிங் த்ரெட் வந்து வெளியில் தெரியக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ஆரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மேலே தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.